Hello viewers, welcome to Priya's Create. இன்னைக்கு வெஜ் சாண்ட்விச் எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டில் உள்ள எளிமையான பொருட்களை வச்சு பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: வெங்காயம், முட்டைக்கோசு, பிரெட், தக்காளி, மல்லிச்செடி, கேப்சிகம், கேரட். இப்போது பவுலில் எடுத்து அதில் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம். அடுத்ததாக தக்காளி, அடுத்ததாக முட்டைக்கோசு, அடுத்ததாக மல்லிச்செடி சேர்த்துடலாம், கேப்சிகம், கேரட். இதெல்லாம் சேர்த்த பின்னாடி நம்ம மயோனீஸ் தான் சேர்க்க போகிறோம். மயோனீஸ் நாங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம். உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதுன்னா வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது மயோனீஸ் வந்துட்டு சேர்த்த பின்னாடி எல்லாத்தையும் நல்லா வந்து ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரெடி பண்ணியாச்சு இல்லையா, பாருங்கள் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க பிரெட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு மயோனீஸ் இருக்கு இல்லையா, அதை நல்லா தடவணும் பிரெட்டோட ஒரு பக்கத்தில். பிரெட்டில் எல்லா இடத்துலையும் கவர் ஆகிற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. இப்போது எல்லா பக்கத்துலேயும் தடவியாச்சு. அடுத்ததாக நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இப்போது பிரெட்டோட மேலே வச்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா கவர் ஆகிற மாதிரி வைங்க பிரெட்டோட எல்லா பக்கமும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கவர் ஆயிடுச்சு, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா. அடுத்ததாக நம்ம இன்னொரு பிரெட் எடுத்து அதோட ஒரு பக்கத்தில் தக்காளி சாஸ், அதாவது டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பிரெட்டோட எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி ஸ்பூனை வச்சு தடவிக்கலாம். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு, இதை அப்படியே மேலே வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே ரெடியாக இருக்கு இல்லையா. இப்போ நம்ம எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், பாருங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக வாங்க தோசைக்கல்லில் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட்டர் உருகி வந்துட்டுருக்கு. இப்போது அது மேலே பிரெட்டோட ஒரு பகுதியை வச்சிடலாம். ஒவ்வொரு பக்கத்துக்கும் 5 நிமிஷன்ற மாதிரி, அதாவது 5 மினிட்ஸுன்ற மாதிரி வச்சு எடுக்கணும். இப்போது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பக்கத்தை தான் வச்சுருக்கோம் இல்லையா, 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுத்த பக்கத்தை வைக்கணும். அதுக்கு முன்னாடியும் பட்டர் சேர்த்துக்கணும், அப்போ தான் நமக்கு ஒரே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்த பக்கத்தை வச்சிடலாம். வச்சுட்டு தோசைக்கரண்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு மேலாக்க அமுக்கி விடுங்க. ஏன்னா நம்ம அந்த வெங்காயம் சேர்த்தோம் இல்லையா, பிரெட் அங்கே இங்கே தூக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான். இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமுமே வந்துட்டு நல்லாவே வந்து இதாக ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போது எடுத்துடலாம். பாருங்கள் சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க சாண்ட்விச்சு. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, பிரெட்டு, வெங்காயம், தக்காளி, முட்டைக்கோசு, எல்லாமே வீட்டில் உள்ள பொருட்கள் தான். வெளியில் இருந்து வாங்கி ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணணும்னு அவசியமே இல்லை, நம்மளே வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. இவ்வளோதாங்க ஈஸி சாண்ட்விச், நீங்களே பண்ணலாம். கடையில் போயிட்டு காசு கொடுத்து வாங்கி தான் நம்ம வந்து சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலில் உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க எப்படி இருக்குன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.